Access, best interior designers in Namma Chennai. For details, link in description. Watch Sool only on Shortflix OTT. Shortflix app download panni indha padathai kandu magilungal. Okay, so neenga paathinga indha mall whole mall setup vandu idhu mari potittu. So idhila vandu andha car vandu eppadi la nama travel pannalam. Okay, endha mari shots edukalam. So nama kada first floor la ground floor la major ah nadakkudhu. Adukapram indha floor ku poiduvom. Inga indha car entry ah ipdi la varum. தெரேனி இப்படி தான் இருக்கணும் சொல்லி இப்போ எப்படி இந்த மாலுக்கு ப்ரீவியஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி எனக்கு ட்ராவல் ஆகுது. ஆமாம், அந்த ஜெட்டோட ஸ்கேல் இப்போ ஜெட்டு என்னன்னா இப்போ எங்களுக்கு ஒரிஜினல் ஜெட் நான் பார்த்ததே கிடையாது. ஓகே, அது ஆக்சஸும் கிடையாது. இந்த செட் இப்படி தான் இந்த செட் இருக்க போகுது. அதில் எங்கெங்கெல்லாம் நான் கேமரா வச்சு எவ்வளோ என்னால் முடியுமோ அவ்வளோ யூனிக்கான ஒரு விஷயம் தரணும் உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ அந்த செட்டுக்குள்ள மாலோட அந்த உலகத்தை பற்றி பேச முடியுமா? பிகாஸ் 65% ஆஃப் த மூவிஸ் இன்சைட் த மால். ஸோ எப்படி அந்த உலகத்தை கிரியேட் பண்ணீங்க உள்ள? லைவ் லொக்கேஷன்ஸ்ன்றது தான் ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே இருந்தது. ஸோ நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ்லாம் போய் பார்த்தோம். பட் லாஜிஸ்டிக்ஸ்லேயே ரொம்ப கஷ்டம் ஒர்க் பண்ணுறது வந்து லைவில். அதுவும் நம்ம நைட்ஸ் தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் நைட் ஷூஸ்ன்றது ப்ராக்டிக்கலி எல்லாருக்குமே அது டயர்ட் ஆகிடுவாங்க, அவ்வளோ தூரம் பண்ணவும் முடியாது. அப்புறம் நைட் பண்ணும்போது அந்த சன்லைட்டுக்கான ஃபீலும் மிஸ் பண்ணிவிடுவோம். அந்த மேலேருந்து வர அந்த ஒரு சன்லைட் அந்த மூடும் மிஸ் பண்ணிவிடுவோம். அது எப்படி வரும், எந்த அளவுக்கு அந்த ஸ்பேஸ் நமக்கு தேவை கதைக்கு. ஸோ இப்படியெல்லாம் வேணும்னும் போது தான் சரி நம்ம வந்து இது ஒரு ப்ரீவியஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கம்பெனி, ஆக்சுவலி இந்த கம்பெனி என்னோடய கம்பெனி தான், இங்கே ஒரு ப்ரீவியஸ் டீம்லாம் வச்சுட்டு ஒரு இந்த என்டையர் மாலோட அந்த டிசைனை வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கேமிங் இன்ஜினில் வந்து ப்ரீவியஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மால் ஹோல் மால் செட்டப் வந்து இது மாதிரி போட்டுட்டு ஸோ இதில் வந்து அந்த காரை வந்து எப்படிலாம் நம்ம ட்ராவல் பண்ணலாம், ஓகே எந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ நம்ம கதை ஃபஸ்ட் ஃப்ளோரில் க்ரௌண்ட் ஃப்ளோர் தான் மேஜராக நடக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோருக்கு போயிடுவோம், இங்கேருந்து கார் என்ட்ரி ஆகி இப்படிலாம் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயம். ஸோ இப்போ என்னென்னா இப்போ இந்த ஃபுல்லாகவே டீட்டெயில் பண்ணிகிட்டே போனோன்னா எக்ஸ்ட்ரா ஏகப்பட்ட காஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக இங்கே ப்ரீவியஸ்லேயே டிசைட் பண்ணிட்டோம், கார் இங்கேருந்து இங்கே தான் போகுது, இங்கே தான் மேலே போகுதுன்னா இங்கே மட்டும் அந்த ஃப்ளோரிங்கை ஸ்ட்ராங் பண்ணுறது, மற்ற இடம்லாம் அந்த ஃப்ளோரிங்கை ஃபேக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ். இது அந்த டைமில் வேறு கோவிட் டைம்னால ஓவர் ஜூம் கால்ஸ்லேயே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 2 months ஜூம் கால்ஸில் இதெல்லாம் பண்ணி கரெக்டாக அந்த கோவிட் ரிலீஸ் ஆன செகண்ட் வேவ் முடிஞ்ச டைமில் கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி எவ்ரிபடி அதை கிளியர் ஐடியா வாட் எக்ஸாக்ட்லி நம்ம இந்த ஓல் செட் இருக்க போகுது அப்படின்ற ஒரு கிரவுண்ட் ஒர்க் தான். ஸோ இப்போ டெக்னாலஜி அதான் இப்போ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் படங்களுக்குலாம் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இதுக்கு முன்னாடியே இது இந்த மாதிரி ப்ரீவியஸ்லாம் வந்து பண்ணுவாங்க ஜென்ரலாக, பட் ரொம்ப இந்த ரெண்டரிங் அது ஒரு அனிமேஷனாக ரொம்ப செலவாகும், ஒரு டைம் கன்சூமிங். ஸோ இந்த இன்ஜின்ஸ்லாம் ரியல் டைம் அது இப்போ கிராஃபிக்ஸ் நீங்கள் பார்க்குறதே பார்த்தீங்கன்னா நான் கேமரா எங்கே மூவ் பண்ணாலும் உங்களுக்கு 3D அது வருது இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த நியூ ஏஜ் டெக்னாலஜி. ஸோ இதை நான் வந்து ரொம்ப நாளாக அந்த ஒரு 2-3.5 years இதை நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ராஜேஷாம்ன்ற ஒரு படத்துக்கு வந்து இதெல்லாமே அப்ளை பண்ணது. ஸோ அதனால் அப்போலேருந்து கரெக்டாக இவங்களும் எனக்கு கேட்க போய் இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்குன்னு சொல்லி இதெல்லாமே ஒரு பிளெண்ட் ஆகி ஸோ ஆர்ட் டைரக்டருக்கும் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து ப்ரொடக்ஷனுக்குமே இதை ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்களும் கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய செட்டு யாருமே கண்டிப்பாக சேலஞ்சாக போட்டிருக்க மாட்டேன். இந்த கடையோட ரிக்குயர்மெண்ட் இருந்துச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் அந்த ஆக்ஷன் கார் சேஸ் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அந்த செட்லேயே வந்து அந்த லிஃப்ட் டிசைன் தான், அந்த லிஃப்ட் காரும் போகணும், அதுங்களும் போகணும், சேஃப்டியாக இருக்கணும். அவ்வளோ பெரிய லிஃப்ட் எங்கேயுமே கிடையாது, மேனுஃபேக்சரிங் ரெடிமேடாகவே கிடைக்காது. ஸோ அந்த என்டையர் இன்ஜினியரிங் டீம் வந்து ஒரு இன்ஜினியரிங் டீமை ஹையர் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட சொல்லி ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும், ஹீரோ ரியலாக போயிட்டு வர ஒரு லிஃப்ட்ன்றதுனால. ஸோ வி டிசை ஒரு லிஃப்டை வந்து டோட்டலாகவே மேனுஃபேக்சரிங்காகவே பண்ணாங்க. உண்மையான லிஃப்டை வந்து ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் 3,000-3,10 லிஃப்டை வந்து டெவலப் பண்ணி அதை ரொம்ப சேஃப்டியாக நிறைய வாட்டி அதை டெஸ்ட் பண்ணி. ஸோ ஏன்னா எங்களுக்கு தெரியும் கிளைமேக்ஸில் நிறைய சிஜி இருக்கிறதுனால இதை ரொம்ப சிஜியாக பண்ணோன்னா அந்த டைம் ஃப்ரேம் எங்களால் ரிசல்ட்டை டெலிவர் பண்ண முடியாதுன்றதை முன்னாடியே பிளான் பண்ணி இந்த லிஃப்ட் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் லைவாக போகலான்றது தான் ட்ரை பண்ணி. சார், இப்போ சமீப காலமாக நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம், லைக் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கேமரா பண்ணோம், ஆடியன்ஸ் ஈஸியாக பார்த்துட்டு அடையுது, விஎஃப்எக்ஸில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு நீங்களும் பல சமயங்களில் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில ஷார்ட்ஸ் வந்து நிறைய மெனக்கெட்டு பண்ணியிருப்போம், ஆனால் சிம்பிளாக ஓகே இது விஎஃப்எக்ஸில் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ வாட் வாஸ் அ வெரி ரொம்ப சேலஞ்சிங்கான ஷார்ட்னா என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கி இப்போது ஒரு RRR அப்படின்ற ஒரு படம்னா விஎஃப்எக்ஸ் இல்லாமல் RRR நீங்கள் பார்க்க முடியாது. விஎஃப்எக்ஸ் இல்லாமல் பாகுபலியை வந்து உங்களால் இமேஜின் பண்ண முடியாது. நம்ம 2.0 சங்கர் சார் எவ்வளோ படங்களோ வந்து ஸோ அதை வந்து அது ஃபஸ்ட்டு ஏன் அவங்க அஃபண்ட் ஆகிறாங்கன்னு எனக்கு தெரியல, பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து விஎஃப்எக்ஸும்
சினிமாட்டோகிராஃபியும் பிளெண்டிங் ஆகிற ஸ்டேஜ். இதுதான் நாங்கள் இந்த ஸ்டுடியோவில் ஸ்டேஜ் அண்ட்ரேல்னு சொல்லி ஒரு ஒரு விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்னா, அந்த விஎஃப்எக்ஸ்ன்றது ஷூட்டிங் முடிஞ்சு இல்லாமல் முன்னாடியே பண்ணி ஸ்பாட்லேயே அது கொண்டு வர அளவுக்கு இன்றைக்கி வேர்ல்டு வைடாக டெவலப்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி இந்த ஜெட் ஃபைட்டு வந்து ரொம்ப எல்லாருமே இன்றைக்கி பேசப்படுற ஒரு சீக்வன்ஸ், அது வந்து முழுக்க முழுக்க விஎஃப்எக்ஸ் இல்லாட்டி அது நடந்தே இருக்காது. இது வேணால் நீங்கள் பாருங்கள். ஸோ இதை வந்து நாங்கள் இந்த ஷூட்டுக்கு முன்னாடியே வந்து இந்த டெரேன் இப்படி தான் இருக்கணும் சொல்லி இப்போ எப்படி இந்த மாலுக்கு ப்ரீவியஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி எனக்கு ட்ராவல் ஆகுது. ஆமாம், அந்த ஜெட்டோட ஸ்கேல், இப்போ ஜெட்டு என்னென்னா, இப்போ எங்களுக்கு ஒரிஜினல் ஜெட் நான் பார்த்ததே கிடையாது. ஓகே, அது ஆக்சஸும் கிடையாது. நம்ம ரெகுலர் ஃப்ளைட்ஸ் நமக்கு ஐடியா இருக்கும், ஆனால் ஒரிஜினல் ஜெட் வந்து என்றைக்குமே வந்து நமக்கு ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த டைமில் கோவிட்னால நாங்கள் போய் கேட்டோம், கொஞ்சம் ஆர்என்டி பண்ணுறதுக்காக கேட்டோம், ரொம்ப ட்ரை பண்ணோம், எந்த பர்மிஷன்ஸும் கிடைக்கல எங்களுக்குமே அந்த டைம் லைன்ஸ். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோன்னா, நம்ம அந்த சிஜி டீம் வந்து முன்னாடியே வந்து இந்த சுக்கா இந்த ஏர்க்ராஃப்டோட ஸ்கேல் என்ன இருக்குன்னு அவங்கள்ட்ட கொடுத்து, நான் இங்கே உட்காந்து ஓகே இந்த மாதிரி ஸ்கேலில் நான் என்ன ஆங்கிள்ஸ்லாம் போக முடியும். ஸோ அதுலேயுமே எனக்கு ஒரு டைனமிசம் தேவைப்படுது. ஏன்னா அந்த ஜெட் ஃப்ளைட்டு இவ்வளோ தான், காரணம் நம்ம காருக்கு ஒரு கேமரா மூவ்மெண்ட் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். இது வந்து ஜெட்டு போகிற ஸ்பீடுக்கு அந்த கேமரா மூவ்மெண்ட் மேட்ச் பண்ணணும்னா கொஞ்சம் இன்டர்னல் அதை ஒட்டி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை எடுத்து அந்த செட்டை பிரித்து, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபஸ்ட்டு ஷோ டேக் ஆஃப் ஆகும்போது அது லோவிலேருந்து அப்படியே ஒரு கேமராலாம் மூவ் ஆகிருக்கும், அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரிக்கை ரெடி பண்ணி அதுக்குள்ளேயே அதை ஃபிட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது பண்ணி அதில் நம்மளோட அந்த ஃபோர் ரவுண்டில் இருக்கிற அந்த ஒரு லேயர் தான், பட் அந்த ஸ்கை ரொட்டேஷன் இது எல்லாமே விஎஃப்எக்ஸோட சப்போர்ட் வரணும். அவங்களோட உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணணும். இந்த ஃபேண்டம் விஎஃப்எக்ஸ் தான் ஒரு கம்பெனி பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த ப்ரீவியஸ் மாதிரி இப்படி தான் அந்த ஸ்டோரி வரும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஷூட் பண்ண முடிஞ்சதுக்கப்புறமா கூட அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக கொடுத்தாங்க. ஒரு படம் உங்ககிட்ட சொல்லும் போது இந்த படத்துக்கு என்ன மாதிரியான கேமரா யூஸ் பண்ணணும்னு அந்த முடிவு எப்படி எப்போ எடுப்பீங்க, இல்லை என்ன மாதிரியான முடிவு இருக்கும்? எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், நடுநிசை நாயகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ண கேமரா அந்த ஒர்க் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த ஒரு கோரி காட்டுறதுக்கு நீங்கள் ஃப்ரம் கேமரா நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. டோட்டலாக இப்போ பீஸ்ட்னு வரும்போது அந்த ஃபுல் ஃப்ளேவரே காட்டும் போது, அந்த இன்ஃபேக்ட் இந்த 8K கேமராலாம் சொல்லும் போது இந்த அளவுக்கு டெக்னிக்கலாகவும் வளர்ந்துருக்கு. ஸோ அந்த சூஸ் பண்ணுற விதம் எப்படி இருக்கும் சார்? டேரக்டர் சைட்லேருந்து இருக்குமா, இல்லை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லை அது ஜென்ரலாகவே நம்மளோட கால் தான் அது. ஸோ அந்த டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி நடுநிசை டைம்லாம் வந்து அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கிடையாது கேமராஸ்லேயே. ஸோ அப்போ இருக்கிறதுல என்ன ஒரு காம்பேக்ட் கேமரான்னு பார்த்து தான் அந்த 16mm கேமராவில் நாங்கள் ஷூட் பண்ணோம். அது வந்து இட்ஸ் நாட் லைக் அ ரெகுலர். ஸோ அது 16mm வந்து நம்ம 35mm ப்ளோ பண்ணும்போது அது நிறைய கிரெயின்ஸ் வரும், அந்த கிரெயின்ஸே வந்து அது ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐடியாஸில் தான் அது பண்ணது. இப்போ டிஜிட்டல் எவல்யூஷனில் வந்ததுனால என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த கேமரா ஸ்பெசிஃபிக் வந்து ரொம்ப உங்களோட நீடு தான். ஓகேங்களா, அந்த கேமரா யூஸாக வேணுமா, ஸ்மாலாக வேணுமா, காம்பேக்டாக வேணுமா, கதையில் ரொம்ப ஆக்ஷன் நிறையா இருக்கா, அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேமராவை செலக்ட் பண்ணுவோம். ஆப்வியஸ்லி இது ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ன்றது ஃபஸ்ட்லேருந்து நமக்கு தெரியுன்றதுனால ஐ வாண்ட் டு கீப் கேமராஸ் வெரி ஸ்மாலர் ஃபார்ம் ஃபேக்டர். எவ்வளோ காம்பேக்டாக இருக்கோ நம்ம அதை எடுத்துகிட்டு ஓடுறதுக்கோ அது அது வந்து நம்ம ஒரு மாதிரி ரொம்ப அது வந்து நம்மளை எங்கேயுமே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அந்த கேமராவோட ஹெவினஸ் வந்து நம்ம எங்கேயுமே நம்மளை அந்த ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வி சூஸ் ரெட் கேமராஸ். ரெட் கேமராஸ் வந்து எல்லாமே காம்பேக்ட் கேமராஸ், ஹை ரெசல்யூஷன் கேமராஸ். அது எல்லாமே இந்த லார்ஜ் ஃபார்மேட் பண்ணணுன்றது ஃபஸ்ட்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக பேசுனது. நம்ம எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபார்மேட்டில் பேல ஃபார்மேட் பண்ணணுன்றது தான் எனக்கு சன் டிவிலேருந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொன்னாங்க. முன்னாடிலேருந்தே இந்த ஃபார்மேட்டில் பண்ணலாம். ஏன்னா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிக்கலாம் இப்போ நார்மலாக இது. பேசிக்காக நம்ம என்னென்னா எப்பயுமே நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் ஷூட் பண்ணுவோம், பட் ஆனால் அந்த ஸ்க்ரீனோட சைஸ்க்கு அதை க்ராப் பண்ணி தான் கொடுப்போம். ஓகே, இதில் வந்து இப்போ நிறைய ஸ்க்ரீன்ஸுமே, ரெண்டாவது இந்த இப்போ நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் போகுது இந்த மாதிரி இதுக்கெலாம் போகும்போது அந்த 1:85 தான் இன்றைக்கி. இப்போ டிவியில் வந்து அவ்வளோ நல்ல டிவியில் நீங்கள் எதுக்கு அவ்வளோ பிளாங்காக பார்க்கணும், ஃபுல்லாக பார்க்கலாமே, ஃபுல்லாக போய் பார்க்கலாமே, அந்த இன்ஃபர்மேஷனை ஒன்றும் கொடுக்கலாமே அப்படின்றது தான் அதோட ஐடியா. இது இன்றைக்கி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அந்த டிவி மீடியாவும் ஸ்க்ரீன் மீடியாவும் ஒரே ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரே கம்போஷனில் வந்துடும் சொல்லி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ஸ்க்ரீன்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்காங்க டுவர்ட்ஸ் அந்த ஒரு 189 அந்த 1:16:9 ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து இந்த இவங்க அவங்க சேனல்லையும் இருக்கிறதுனால தே நோ த வேல்யூ ஆஃப் தட் ஃபார்மேட். வேறு ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்குனா அதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ தே நோ தட் இது ஒரு கண்டிப்பாக இது ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கணும் இந்த கண்டென்ட் அப்படின்னு சொல்லி. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது கூட அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அது பெருசாக அந்த கிராண்டியர் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய பெரிய செட்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த செட்ஸுக்கு ஈக்குவலண்டாக அது அந்த இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நீங்கள் நிஜமாக அந்த மால்குள்ளே இருக்கிற ஃபீல் கொடுத்துரும். அந்த 185 நீங்கள் பார்க்கும்போது மால் போகிறதுக்கு முன்னாடி சீன் ஷாட் இன் ஜார்ஜியா, நிறைய சீன்ஸ் அதில் பார்க்கும்போது இட் வாஸ் லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா
விஜய் சார் அந்த மொபைலில் பார்க்குற மெசேஜுக்கும் பின்னாடி அந்த டாலாக எல்லாம் நடந்துட்டு போயிடுவாங்க. ஷார்ட் வாஸ் லைக் வாவ் சார், அது காட்டும் போது நீங்கள் அப்படியே பேன் பண்ணி அந்த ஹியூஜ்னஸ் நீங்கள் காட்டின விதமே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எப்போ லைக் டைரக்டர் சார் வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்ட பிறகு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறதா இல்லை டோட்டல்? ஜார்ஜியா வந்து எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட லொக்கேஷன் அது. நான் ஆல்ரெடி நம்ம துருவ நட்சத்திரம் நிறைய அங்கே ஷூட் பண்ணியிருக்கேன், அது இல்லாமல் இந்த ராஜேஷாமன்ற படத்துலேயும் அங்கே நான் ஷூட் பண்ணியிருக்கேன். நல்லா ரொம்ப வார்ம் பீப்புள் அங்கே, அங்கே ஷூட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். அவங்க எடுத்த உடனே இந்த மாதிரி பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு சொன்ன உடனே நான் மைண்டில் எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இது இங்கே நம்ம இங்கே ஏன்னா ரொம்ப டஃப். உங்களுக்கு காஷ்மீரில் வந்து இப்போ இருக்கிற த்ரெட்டு அது இதுன்னு வரும்போது வெரி ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டம் அதை அங்கே ஷூட் பண்ணுறது. எனக்கு நிறைய வாட்டி அந்த ஊருக்கு போனதுனால எனக்கு கதை சொன்ன போது சிங்க் பண்ண பிரதர், அங்கே ஒரு ஊருக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க இந்த நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே ஒரிஜினல் வெப்பன்ஸ். ஓகே, அவங்க ஒரிஜினல் வெப்பன்ஸே கொடுத்துருவாங்க. அங்கே மிலிட்ரியில் வந்து நம்ம லிஸ்ட் இந்த மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணுறோம்னா ஃபுல் சப்போர்ட் அந்த ஊரில். நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் கூட ஷூட் பண்ணிடலாம், அந்தளவுக்கு அவங்க பெர்மிஷன்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நான் சொன்ன வெப்பன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே நம்ம என்ன தான் நம்ம ஊரில் வந்து கொடுத்தாலும் ஒரு டம்மின்னு தெரிஞ்சிடும். ஸோ ஷார்ட்லாம் வைக்கும்போது நல்லாயிருக்கும் வெப்பன்ஸ்க்கெலாம் சொல்லிவிட்டு ஒரு கலெக்டிவாக நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நடந்தது தான் ஜார்ஜியா. அண்ட் கோவிட் டைம் வேறு, ஸோ அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் தங்கின ஹோட்டல்ஸ், எங்களுக்கு தனியாக இமிக்ரேஷன், ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு சப்போர்ட் நடந்தது அது. சார் இன்ஃபேக்ட் மொத்த படத்தில் நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தாலும் மை பர்சனல் ஃபேவரட் வாஸ் த அந்த முதல் ஃபைட் சீன்ஸ், லைக் ஃபென்டாஸ்டிக் சீன். அது என்ன காரணமாக கேமரா எடிட்டிங் சவுண்ட் எஃபெக்ட்னு எல்லாமே சேர்ந்து அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த கேள்வி கொஞ்சம் பாமரத்தனமாக இருக்கலாம், இருந்தாலும் கேட்க தோணுது. இப்போ அதில் நிறைய ஷாட் வந்து டக்கு டக்கு டக்குன்னு காட்டுறாங்க. இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் இப்போ ரெண்டு கேமரா வச்சு எடுத்துப்பீங்களா, இல்லை ஃபர்ஸ்ட் ஷாட் ஓகே நீங்கள் விழுங்க நாங்கள் இங்கே ஷாட் பண்ணிக்கிறேன், அடுத்தது விஜய் சார் நீங்கள் விழுங்கன்னு அந்த மாதிரி போவீங்களா? இல்லை அதில் கொஞ்சம் லென்த்தி டேக்ஸும் இருக்கும். ஒரு ஷார்ட் பார்த்தீங்கன்னா சார் வந்து ஒரு டைவ் அடித்து ஃபஸ்ட் இங்கே ஃபஸ்ட் புல்லெட்லாம் வரும், அதெல்லாம் லென்த்தி வச்சுருப்போம். ஃபாஸ்ட்டாக இருக்காது முன்னாடி, இல்லை இல்லை நீங்கள் எல்லா ஷார்ட்ஸுமே ஃபாஸ்ட்டாக இருக்காது, நாலஞ்சு கட் ஃபாஸ்ட்டாக இருக்கும், திடீர்னு ஒரு ஸ்லோ மோஷனில் கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஸோ அதை வந்து ஒரு கொரியோகிராஃப் அது ஒரு சாங் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் பிளான் பண்ணணும். என்னென்னா அது இட்ஸ் நாட் லைக் ஒன் வில்லன். இப்போ ஜென்ரலாக ஒன் வில்லன் ஃபைட்னு வரும்போது எமோஷனல் கேரி பண்ணணும், எங்களுக்கு அந்த அட்வான் அங்கே ப்ராப்ளம் அங்கே இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் ஆளுங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க, இவர் பாட்டு இவரோட அந்த இவரோட நேச்சரை காமிக்கிறது தான் அந்த ஃபைட். இவர் எவ்வளோ கோரியான ஒரு ஆள், எவ்வளோ பேர் வந்தாலும் மனசாட்சியே இல்லாமல் இவரால் டக்கு டக்குன்னு அந்த டெரரிஸ்ட்னா கொலை பண்ணுவார் அந்த மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டை வந்து க்ளீனாக புரிய வைக்கணுன்றது தான். இதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்னென்னா ஜென்ரலாக மியூசிக்கை பற்றி பேசுவாங்க, ரொம்ப ரேராக சினிமாட்டோகிராஃபி பற்றி பேசுவாங்க. நீங்கள் சவுண்டை சொல்கிறீங்க, எடிட்டிங் சொல்கிறீங்க, கொரியோகிராஃபி எல்லாமே சேர்ந்து அதுதான் சக்ஸஸ், அதுதான் சக்ஸஸ். பாலு மேத்ரா சார் சொல்லுவார்ல, இட்ஸ் நாட் அபவுட் த கேமரா, இட்ஸ் ஆல் அபவுட் த கேமராமேன் பிஹைண்ட் த கேமரான்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல் இப்போ நீங்கள் என்ன தான் நம்ம இப்போ 8K டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணாலும் அந்த ஆன் ஸ்பாட்டில் நடக்கிற மேஜிக் இருக்குல்ல சார். இப்போ நீங்கள் போய் கேமரா வச்சுருப்பீங்க, இது இந்த லைவ் லைட் எனக்கு இப்போ கிடைக்குது, எனக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் பிளான் பண்ணுறன்ற மாதிரி கண்டிப்பாக நிறைய ஷார்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா சார், ஆன் ஸ்பாட்டில் நடக்கிற அந்த மேஜிக்? இல்லை அதுதான் சரி, நான் சொன்ன மாதிரி லவ் ஸ்டோரிஸில் வந்து நம்ம ரொம்ப டிபெண்ட்டாக இருப்போம். அந்த ஆன் ஸ்பாட்டில் நடக்கிற மேஜிக் தான் அங்கே வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் இப்போ நீங்கள் இந்த வினைத்தாண்டி வருவாயில் வந்து அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும்ல, அங்கே வந்து அது வந்து சென்ட்ரல் பார்க்னு ஒரு லொக்கேஷன். ஓகே, அந்த லொக்கேஷன் வந்து ஒரு சின்ன பாத்வே இருக்கும், இந்த பக்கம் கிராஸ் இருக்கும், இந்த பக்கம் கிராஸ் இருக்கும். நீங்கள் வந்து அந்த பாத்வேயில் தவிர எங்கேயுமே கேமரா வைக்க முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் இந்த பக்கம் போனால் கூட அந்த கேமரா வந்து கையில் தான் இருக்கணும், அவங்க வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இந்த பக்கம் போனாலுமே பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஆனால் அங்கே தான் எடுக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறாரு, ஏன்னா அவர் சார் வந்து அந்த ஸ்கிரிப்ட் அந்த பெஞ்சில் உட்காந்து எழுதினார், அந்த கிளைமேக்ஸில் எழுதுறதுன்னு அங்கே தான் ஷூட் பண்ணுவேன்றாரு. ஸோ ரொம்ப சேலஞ்சிங் அது, ஆனால் லவ் ஸ்டோரி. ஸோ அந்த பெஞ்ச் இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக அந்த ஸ்கை ஸ்க்ரைப்பர்ஸ் இருக்கும் ஒரு ஷார்ட்டில். ரெண்டாவது அந்த லைட் வந்து கரெக்டாக அந்த ஈவினிங் அந்த இறங்கிக்கிட்டே வரும், அதை இறங்க இறங்க இவங்க அந்த எமோஷன் பிடிச்சிக்கிட்டு அதை மேட்ச் பண்ணும். ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம், பட் அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும், சேலஞ்சும் இருக்கும். இந்த லொக்கேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை உள்ளே போட்டு அந்த ஃபாஸ்ட்டாக அன்றைக்கி ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரது தான். படத்தில் மொத்தம் ரெண்டு பாடல்கள் தான், ஒன்று வந்து படம் முடிஞ்சு வர பாடல். இப்போ அந்த ஒரு பாடல் வந்து பயங்கரமாக படம் ரிலீஸுக்கு முன்னாடியே 100-200 million போகுதுன்னா அதுக்கு வெறும் விஜய் சாரோட டான்ஸ் அது எல்லாத்தையும் தாண்டி அது எந்த அளவுக்கு கன்சியூவ் பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸ் நம்மக்கிட்ட வரும்போது? எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்ச் இருக்குது, ஏன்னா இதே மாதிரி ஒரு ஒரு ஃபிக்ஷன் தான் நம்ம நண்பன்லையும் பண்ணியிருப்போம். இந்த இலியானா சாங்குமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு இலியானா அது இந்த சாங்கில் வந்து ஒரு சின்ன அந்த மைன்யூட் டோன் அந்த ஒரு சின்ன ஒரு கோல்டனாக இருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன அந்த கோல்டிஷ் இதை வந்து ஸ்பாட்லேயே வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்லேயே ரொம்ப ஹாப்பி எல்லாருமே. ஏன்னா நிறைய அந்த கோல்டு ரிஃப்ளெக்டை அதெல்லாம் அவங்க தெரிஞ்சால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டின்ட்டை பிடிச்சி அதை போஸ்டில் பண்ணாமல்
ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அந்த ரிசல்ட்டை கொண்டு வந்தது தான் அதோட அச்சீவ்மெண்ட். நீங்கள் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணுற படங்கள், இப்போ கடைசியாக பண்ண ராதேஷாமா இருக்கட்டும், பீஸ் போன்ற படங்கள் வந்து இட்ஸ் லைக் ஒரு லார்ஜர் தென் லைஃப் படம், நிறைய ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இருக்குது, பெரிய பட்ஜெட்டில் பண்ணுற படம். ஆஸ் எ ப்ரொடியூசராக பார்க்கும்போது நீங்கள் பண்ண படங்கள் வந்து பயங்கர ஒரு ஒரு ஸ்டோரி வேல்யூன்னு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு படங்களுக்கு, ரெண்டு படங்கள் இல்லை, இந்த ரெண்டு விதமான ஸ்டோரிக்கு இருக்க வித்தியாசம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஆட்டோ ஷங்கர் பண்ண அதே கேமராவை தான் நான் ஒரு பிரபாஸ் படத்துக்கும் யூஸ் பண்ணேன். ஓகே, ஸோ நம்மகிட்ட இருக்குன்றனால அதை யூஸ் பண்ணுறோம். அதை என்ன ப்ராப்ளம்னா, அந்த குட்டி படங்கள் பண்ணும்போது அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது, ஒரு பெரிய எக்யூப்மெண்ட்ஸோ அந்த லென்சஸோ அந்த கியர்ஸோ அஃபோர்ட் பண்ண முடியாது. நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து என்கிட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கியர்ஸும் என்னோடய ஓன் கியர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ எனக்கு வந்து ஜஸ்ட்டு அந்த ப்ரொடக்ஷனுக்கு அன்றைக்கி அந்த ஒரு லொக்கேஷனுக்கு காசும், அந்த ஃபுட்டுக்கு இதுக்கு அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு காசு இருந்தால் ஐ கேன் ப்ரொடியூஸ் ஃபிலிம்ஸ். என்னோடய நீட் வந்து அவ்வளோதான். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மின்மினின்னு ஒரு படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து 2015 அந்த படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், ஹலிதா ஷமீமா உங்களுக்கு, ஹலிதா ஷமீமோடது. ஸோ அந்த 2015 வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களோட கதை. ஓகே, அந்த இன்டர்வலில் வந்து ஒரு பையன் காணாம போயிடுவான். அவன் வந்து அடுத்தது செகண்ட் ஹாஃப் ஓப்பன் பண்ணால் ஒரு 7-8 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் அவனை காமிப்போம். ஸோ இதை கேஷ் பண்ணுறது வந்து ஒரு இந்த 7-8 இயர்ஸ்க்குள்ளே ஒருத்தன் எவ்வளோ மாறி இருப்பான், எப்படி அதை கேஷ் பண்ணுறது ஒரு சேலஞ்சாக இருக்கும்போது ஒரு டக்கர் ஓவர் நைட்டில் ஒரு டெசிஷன் எடுத்து ஏன் நிஜமாக ஒரு 7-8 வருஷம் கழிச்சு இதை ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதை வந்து வேறு ப்ரொடியூசர்ஸுக்கு சொல்லி நம்ம இப்போது நெக்ஸ்ட் டே என்னோடய ஷூட்டிங்காக தான். இப்போ ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸ் ஆகிடுச்சு. அவங்க அந்த பையன் MBBSலாம் முடிச்சுட்டு அந்த இப்போ நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த பொண்ணு இந்த எஸ்தர் அணியல்னு சொல்லிட்டு நம்ம திருஷ்யமில் நடிச்சிருப்பாங்க, அந்த குட்டி பொண்ணு. அவங்க இப்போ ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரி ரெடி ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ அவங்க வேறு ஏதாவது படத்தில் நடிச்சிருந்து கூட அதை முடிச்சிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி இப்போ திருப்பி லடாக் போகிறோம். அந்த செகண்ட் ஆஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பைக்கர்ஸாக இருப்பாங்க அவங்க, அந்த மாதிரி ஒரு ரோட் ட்ரிப் நல்லாயிருக்கும். அந்த அந்த கதை சொல்லும் போதே அவ்வளோ ஆர்வம். ஆமாம், ஸோ இந்த மாதிரி படத்தை வந்து நான் இன்னொரு ப்ரொடியூசர்கிட்ட போய் எடுத்துகிட்டு போய் இப்போ அவங்களாம் புரிய புரியாதுல்ல. ஸோ அதனால தான் அந்த இப்போ ஆட்டோ ஷங்கர் பண்ணும்போது வந்து அந்த டைமில் வெப்சீரிஸ்னால் யாருக்குமே எதுவும் தெரியாது, ரொம்ப புது ஜோன். எனக்கு வந்து ஆல் டைம் இட்டுனா 7 அப்படின்ற ஒரு படம். ஓகே, நான் ரொம்ப டேவிட் ஃபின்ச்சர் ஆகும். ஸோ க்ரைம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம நம்ம இப்போ வெப்சீரிஸ்னாலே என்னென்னா அந்த நம்ம மெயின் ஸ்க்ரீனில் சொல்ல முடியாத அந்த கோரியான விஷயங்களை சொல்ல முடியும், அந்த க்ரைமை வந்து எக்ஸாக்டாக நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியுன்ற ஃப்ரீடம் இருக்குது. ஏன்னா சென்சார் இல்லை. இதெல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது நம்ம ஊரில் நடந்த ஒரு ஹார்ட்கோர் க்ரைம் என்னென்னா ஆட்டோ ஷங்கர். ஓகே, ஸோ இதில் R&D பண்ணி ரிசர்ச் பண்ணி அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த ஃபேமிலியை போய் மீட் பண்ணி இது ஒரு ப்ராசஸ் பண்ணி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அது ஹையஸ்ட் வியூட் ரீஜினல் சீரீஸ் அது. சார், இப்போ உங்களுக்கும் விஜய் சாருக்கும் உங்களோட அசோசியேஷன் லைக் கரெக்டாக எக்ஸாக்ட்லி 10 இயர்ஸ், நண்பன் 2012-2022. அதுக்கு முன்னாடி நீங்கள் அஸ்டன் சினிமோட்ராஃபாக இருக்கும்போது திருப்பாச்சி மதுரை போன்ற படங்களே ஒர்க் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 20 இயர்ஸ் ஆஃப். ஸோ இதில் அவர் வந்து ஃபிசிக்கலாகவும் சரி அவரோட ஆக்டிங்காகவும் சரி பயங்கரமாக க்ரோ ஆகியிருக்காரு. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் யூ ஃபீல் ஒரு மதுரை அப்போ பார்த்த மிஸ்டர் விஜய் அவர்களுக்கும் நண்பன் விஜய் அவர்களுக்கும் பீஸ்ட் விஜய்க்கும் என்ன பர்சனலாக ஒரு மாற்றம் தெரியுது? பர்சனலாக பயங்கரமாக க்ளோ ஆன ஃபீல் எங்களுக்கு கிடைக்குது, லைக் ஏஜிங் லைக் அது ரிவர்ஸ் ஏஜிங்கிறது உண்மை. அவர் அதுதான் அந்த மேஜிக் அவர் இப்போ வெளியே சொல்லவே மாட்டேன்றாரு. என்ன தான் அந்த ரிவர்ஸ் ஏஜிங்கான காரணம்ன்றது. பட் ஓகே, அந்த ஃபிட்னஸ் அதுக்கு மீறி ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக அவர் அப்படியே தாங்க இருக்கார். அதுதான் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். அந்த ஏன்னா அவர் சுற்றி இருக்கிற விஷயங்களும் எதுவுமே மாறல. அதே டிரைவர், அதே டிரைவர் அண்ணா, அதே காஸ்ட்யூம் அண்ணா ரவி, அவங்க கமல், அந்த எல்லாருமே அவங்க கூட இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து நான் அப்போ யாரை பார்த்தேன்னா இப்பயே தான் இருக்காங்க. இப்போ ஜென்ரலாக ஏன்னா படத்துக்கு யாரையோ கூட்டு வந்துடுவாங்க பாலிவுட்லேருந்து, அங்கே வாங்க இவங்கன்னு ஒரு அந்த மாறுற டைம் அது. இவர் மட்டுமே அது ரொம்ப அந்த கிரவுண்டடாக அந்த அவருக்கு அந்த நேச்சர் வந்து என்றைக்குமே அது மாறலை. ஸோ அதுதான் வந்து க்ரோத். உங்களால் ஒரு 4 hours யாராவது ஃபோன் யூஸ் பண்ணாமல் யாராவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா ரீசெண்ட் டைம்? அப்படி ஒரு விஷயமே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா கையில் ஃபோன் இருந்துச்சு, அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது புதுசாக இருக்காருன்னு பார்த்தா ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா பார்த்தா அன்றைக்கி வந்து தோனி வந்திருந்தார் எங்களோட பக்கத்து ஃப்ளோரில். அப்போ அவர் என்ன ஃபோட்டோ எடுத்து அதை ட்வீட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, இவ்வளோ தெரியும் நம்ம ஃபோனே பார்த்ததே இல்லையேன்னு. ஸோ அதுவே வந்து ஒரு ரிவர்ஸ் ஏஜிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. எப்பயுமே அந்த அந்த கரெக்டாக 1 to 10, 2 லஞ்ச் டைமில் ஃபோன் யூஸ் பண்ணுவார், ஈவினிங் யூஸ் பண்ணுவார். அந்த அந்த ஃபோனை யூஸ் பண்ணாததே வந்து ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ்ன்ற இந்த டைமில் வந்து. இப்போ நம்மளால ஒரு 2 minutes நம்மளால் அதை வச்சுட்டு ஓகே, எனக்கு டெக்னிக்கலாக நிறைய ஆப்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன், பேங்கிங் எல்லாமே இந்த ஃபோனில் தான் எனக்கு எல்லாமே நடக்குது. அவருக்கு தேவையில்லை, ஏன்னா அவர் டீம் இருக்காங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி. பட் இருந்தாலுமே அந்த ஒரு ஃபோன் யூசேஜ்லேருந்து அவரோட டிசிப்ளினை நீங்கள் பார்க்கலாம். அந்த டைம் ஃப்ரேம் கரெக்டாக, அந்த வரது, அந்த ஃபுட் ஹேபிட்ஸு. ஓகே, நம்ம எக்ஸைட்டிங் ஏதாவது ஒன்று சாப்பிட்ருவோம், அவருக்கு அந்த டெம்ட் ஆனாலுமே வந்து இல்லை இல்லை இன்றைக்கி இவ்வளோதான் அப்படின்றது அந்த ஒரு டிசிப்ளின்.
இதெல்லாம் தான் வந்து அன்னிலேருந்து அப்படியே தான் இருக்குது, இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதை மேபி அதுதான் அந்த ஒரே விஷயங்கள் அப்படியே இருந்தால் அதுதான் க்ரோத்தாக மாறும்ன்றதுக்கு இவ தான் ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள். ரைட் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹோம் ஆக்சஸ், பெஸ்ட் இன்டீரியர் டிசைனர்ஸ் இன் நம்ம சென்னை. ஃபார் டீடைல்ஸ் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். வாட்ச் சூல் ஒன்லி ஆன் ஷார்ட் ஃபிளிக்ஸ் ஓடிடி. ஷார்ட் ஃபிளிக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த படத்தை கண்டு மகிழுங்கள்.